வடகிழக்கு டெல்லி கலவரம் தொடர்பாக டெல்லி பொலிஸாரின் செயல் கேலி கூத்தாக உள்ளது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் கூறியுள்ளார் டெல்லியின் வடகிழக்கு பகுதிகளான ஜாஃபராபாத் ஷாகூர் பஸ்தி ஷிவ் விஹார் சீலம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை பயங்கர கலவரம் நடைபெற்றது இந்த கலவரத்தில் ஐம்பத்து மூன்று பேர் கொல்லப்பட்ட நிலையில் ஐநூற்று எண்பத்தோரு பேர் காயமடைந்தனர் இது தொடர்பாக குற்றப்பத்திரிகையில் சிபிஎம் தலைவர் சீதாராம் யெச்சூரி ஸ்வராஜ் அபியனின் யோகேந்திர யாதவ் மற்றும் பல அரசியல் தலைவர்களின் பெயரை டெல்லி போலீசார் செய்துள்ளனர் இதுகுறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தகவல் மற்றும் பத்திரிகைக்கு இடையில் விசாரணை மற்றும் உறுதிப்படுத்தல் எனப்படும் முக்கியமான பணிகள் உள்ளன என்பதை டெல்லி காவல்துறை மறந்துவிட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளார் டெல்லி கலவர வழக்கில் துணை குற்றப்பத்திரிகையில் சீதாராம் யெச்சூரி மற்றும் பல அறிஞர்கள் மற்றும் ஆர்வலர்களின் பெயரை சேர்ப்பதன் மூலம் டெல்லி காவல்துறை குற்றவியல் நீதிமுறையை கேலிக்குள்ளாக்கியுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளாா்